தமிழக முதலமைச்சராக மு க ஸ்டாலின் இன்று பதவியேற்றார். அவருடைய தலைமையில் 34 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். சட்டசபை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. திமுக 125 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் புதிய அரசின் பதவியேற்பு விழா எளிமையாக நடைபெற்றது. அதில் மு க ஸ்டாலினுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முதல்வராக பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். அப்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என கூறி ஸ்டாலின் பதவியேற்றுக் கொண்டார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான். அதையடுத்து 34 அமைச்சர்களுக்கும் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சர் அமைச்சர்கள் ஆளுநருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இதையடுத்து ஆளுநர் மாளிகையில் முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் ஆகியோருக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தேநீர் விருந்து அளித்தார். பதவியேற்பு விழாவில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் எம்எல்ஏக்கள் அதிமுக சார்பில் ஓ பன்னீர்செல்வம் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் மு க அழகிரி சார்பில் அவருடைய மகன் துரை தயாநிதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழக அமைச்சரவையில் 34 அமைச்சர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். முதல்வர் மு க ஸ்டாலின் இந்திய ஆட்சிப் பணி காவல் சிறப்பு திட்ட செயலாக்கம் ஆகிய துறைகளுக்கும் துரைமுருகன் நீர்ப்பாசனத்துறைக்கும் கே என் நேரு உள்ளாட்சித்துறைக்கும் ஏவா வேலு பொதுப்பணித்துறைக்கும் மா சுப்பிரமணியன் சுகாதாரத்துறைக்கும் செந்தில் பாலாஜி மின்சாரத்துறைக்கும் அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். அதேபோல் தொழில்துறைக்கு தங்கம் தென்னரசு பள்ளி கல்வித்துறைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உயர்கல்வித்துறைக்கு பொன்முடி வருவாய்த்துறை கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வீட்டு வசதித்துறைக்கு முத்துசாமி சட்டத்துறைக்கு ரகுபதி ஊரக தொழில்துறைக்கு தாமோ அன்பரசன் என 34 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இதில் 15 மாவட்டங்களில் இருந்து யாரும் அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. 23 மாவட்டங்களில் இருந்து மட்டுமே அமைச்சர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சென்னையிலிருந்து 3 பேரும் 9 மாவட்டங்களில் இருந்து தலா 2 பேரும் அமைச்சர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மாநில முதலமைச்சராக 4வது முறையாக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கூட்டணி மொத்தமுள்ள 30 இடங்களில் 16 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது. இதைத் தொடர்ந்து புதுச்சேரியின் முதலமைச்சராக 4வது முறையாக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி இன்று பதவியேற்றுக் கொள்கிறார். ஆளுநர் மாளிகையில் எளிமையாக நடைபெறும் விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ரங்கசாமிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அமைச்சர்கள் பட்டியல் இறுதி செய்யப்படாததால் அடுத்த 2 தினங்களில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். சட்டசபை தேர்தலில் அதிமுக 65 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்று தோல்வியை தழுவியது. அதன் கூட்டணி கட்சிகள் 10 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. இந்த நிலையில் 16வது சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் வரிசையில் அதிமுக இடம்பெற இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திற்கு கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி ஆகியோர் தலைமையேற்கிறார்கள். இந்த கூட்டத்தில் சட்டமன்ற அதிமுக தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மேலும் கட்சியின் கொறடா தேர்ந்தெடுக்கப்படுவதுடன் 16வது சட்டசபையில் அதிமுக உறுப்பினர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் அறிவுரை வழங்கப்பட இருக்கிறது. குண்டேரிப்பள்ளம் அணை நிரம்பி முழு கொள்ளளவை எட்டி உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள கொங்கர்பாளையம் வனப்பகுதியின் அருகில் அமைந்துள்ளது குண்டேரிப்பள்ளம் அணை. வனப்பகுதியை ஒட்டியுள்ள அணை என்பதால் யானை புலி சிறுத்தை காட்டெருமை மான் சென்னாய் கரடி போன்ற அனைத்து வனவிலங்குகளுக்கும் குடிநீர் ஆதாரமாகவும் திகழ்கிறது. இந்நிலையில் கடந்த 4 நாட்களாக மலை கிராமங்களில் பெய்த மழையினால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையின் முழு கொள்ளளவான 42 அடியில் 40 அடி வரை நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் அணைக்கு வரும் 9000 கனஅடி நீரும் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. இதனால் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி தண்டோரா மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் குண்டேரிப்பள்ளம் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் அது பவானி ஆற்றில் கலந்து வீணாகி வருவதாக கூறிய அந்த பகுதி விவசாயிகள் அணையை தூர்வாரி உயர்த்தி கட்ட வேண்டுமென தங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைக்கு தமிழக அரசு செவிசாய்க்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனா்.
நவம்பர் ஜூலை நாலு மாசம் கார்த்திகை மாசம் டிசம்பர் மாதம் மழை பெய்யும் சார். மழை வைகாசி மாதம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் வெப்பசலனம் காரணமாக திடீரென ஒரு மணி நேரம் மிதமான மழை பெய்தது. அக்னி நட்சத்திரம் துவங்கி கடந்த 3 நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்தது. இன்று காலை முதலே மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளான வள்ளம், திம்மாவரம், புளிப்பாக்கம், செட்டிப்புண்ணியம், மறைமலை நகர் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காலநிலை நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம், அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் சோத்துப்பாறை அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் கல்லாறு, கும்பக்கரை, செலும்பாறு உள்ளிட்ட பகுதிகளில் நீர்வரத்து அதிகரித்து வராக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் நதிக்கரையோரம் உள்ள வடுகப்பட்டி, மேல்மங்கலம், ஜெயமங்கலம், குள்ளப்புறம் ஆகிய கிராம மக்கள் ஆற்றில் இறங்கவோ ஆற்றை கடக்கவோ வேண்டாம் என்று பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கீழப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த 46 வயது ஆண் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இவரது உடலை உறவினர்கள் வாங்கிச் சென்றனர். ஆனால் சடலம் 55 வயதுடையவர் போல் இருந்ததால் சடலம் மாறிவிட்டதாக கூறி குடும்பத்தினர் மீண்டும் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இரவு கொண்டு வந்தனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இனிவரும் தேர்தல்களில் மதிமுக தனிச்சின்னத்தில்தான் போட்டியிடும் என்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் மகன் துரை வைகோ தெரிவித்துள்ளார். வைகோ ராசி இல்லாதவர் என்று சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்ட செய்திக்கு இந்த தேர்தலில் விடை கிடைத்துள்ளது என்றும் அவர் கூறினார். வேதாரண்யம் அருகே அவரிக்காட்டில் அம்மா மினி கிளினிக்கை சேதப்படுத்தி தலைமறைவாக இருந்த திமுகவைச் சேர்ந்த சுதாகரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குடிபோதையில் இருந்த சுதாகர் அம்மா மினி கிளினிக் டிஜிட்டல் பெயர் பலகையை கிழித்தும் ஜன்னலை உடைத்தும் சேதப்படுத்தியதற்காக அவர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்நிலையில் சுதாகரை கைது செய்த காவல்துறையினர் அவரை வேதாரண்யம் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதிகளில் நேற்று பெய்த மழையின் காரணமாக பழி செல்லும் சாலையில் ராட்சத பாறை உருண்டு விழுந்தது. அந்த வழியில் வந்த வாகனம் மீது பாறை விழுந்ததில் வாகனம் முழுவதும் சேதமடைந்தது. காரை ஓட்டி வந்தவர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் ஆட்டுச்சந்தையில் வரும் 14ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகையொட்டி இறைச்சிக்காக ஆடுகளை வாங்க சேலம், நாமக்கல், ஆத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் ஆடுகளை வாங்கி சென்றனர். ஒரு ஆட்டின் விலை 8,000 முதல் 18,000 வரை விற்பனையானது. ஆனால் எந்த ஒரு பாதுகாப்பு அம்சமும் இன்றி சந்தையில் ஆயிரக்கணக்கான மக்கள் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் குவிந்திருப்பது வேதனை அளிக்கும் விதத்தில் உள்ளது எனவும் இதனை மாவட்ட நிர்வாகம், தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி ஆட்டுச்சந்தையில் ஆடுகளை விற்கவும் வாங்கவும் சூலகிரி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் குவிவது வழக்கம்.
இந்நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமலும் முக கவசங்கள் இன்றியும் வியாபாரம் செய்து வருவது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே எம் செட்டிப்பட்டி கிராமத்தில் தென்னிந்திய அளவில் புகழ்பெற்ற மாட்டுச்சந்தை தடையை மீறி நடைபெற்றது. இந்த சந்தைக்கு கேரளா, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இருந்து வியாபாரிகள் குவிந்ததால் கொரோனா பரவும் அபாயம் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் வெள்ளிக்கிழமைகளில் ஊத்தங்கரை பேருந்து நிலையம் பின்புறம் நடைபெறும் கால்நடை வார சந்தையை கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக ரத்து செய்து அதிகாரிகள் உத்தரவிட்டு இருந்தனர். இதுபற்றி அறியாத வியாபாரிகளும் விவசாயிகளும் தங்களுடைய கால்நடைகளை விற்பனை செய்வதற்காக ஊத்தங்கரை வெள்ளிச்சந்தை மைதானத்தில் குவிந்தனர். தகவல் அறிந்தவுடன் அதிகாரிகள் விரைந்து சென்று கூட்டத்தை கலைத்தனர். ஆனாலும் சாலையோரங்களில் வியாபாரம் நடைபெற்றதை தொடர்ந்து கூடியிருந்தவர்களை கலைந்து போகும்படி அதிகாரிகள் எச்சரித்தனர். கொரோனா நோய் தொற்று பரவலில் இருந்து பொதுமக்களை காக்க வேண்டி ராமநாதபுரம் கன்னிகா பரமேஸ்வரி கோவிலில் இன்று அதிகாலை 4 மணிக்கு பிரம்மாண்ட தன்வந்திரி யாகம் நடைபெற்றது. பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் யாரும் அனுமதிக்கப்படாத நிலையில் சிவாச்சாரியர்கள் மட்டும் இந்த யாகத்தில் பங்கேற்றனர். கொரோனா நோய் தொற்றில் இருந்து பொதுமக்களை காக்க கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது. முதலில் மக்கள் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். நாம் தேவையில்லாமல் வெளியில் செல்லக்கூடாது. சமூக இடைவெளியை நாம் கடைபிடிக்க வேண்டும். வெளியே சென்று வந்தால் கையை சானிடைஸ் போட்டு சுத்தம் செய்வது மிக மிக முக்கியம். தனிப்பட்ட ஒழுக்கத்தை ரொம்ப முக்கியம். மக்கள் வந்து மாஸ்க் கண்டிப்பாக அணியணும். ரொம்ப கும்பலாக இடத்துல போய் சேரக்கூடாது. தேவையான தேவையில்லாத பட்சத்தை வீட்டை விட்டு வரக்கூடாது. அது இந்த தனி ஒழுக்கத்தை கடுப்பத்தினாலே போகும். ஈஸியாக நம்ம கொரோனாவை எதிர்கொள்ளலாம். இப்போ நம்ம ஊர் மக்கள் தொகை ரொம்ப பெருகி போச்சு. எனக்கு லாக்டவுன் போட்டாங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் லாக்டவுன் போட்டாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எல்லாரும் சஃபராக தான் செய்வாங்க. இருந்தாலும் லாக்டவுன் போட்டாங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். வீட்டு விட்டு யாரும் வெளில வரக்கூடாது. மாஸ்க் போடணும். அடிக்கடி கை கழுவிட்டே இருக்கணும். வெளியில் சுத்தாமல் இருக்கணும். மோஸ்ட்லி வெளியில் வர்றதை அவாய்ட் பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் கபசர குடிநீர் எடுக்கிறேன். டெய்லி இஞ்சி டீ சாப்பிட்றேன். இதுதான் நான் பண்ணுறேன். மாஸ்க் போட்டுட்டே இருக்கேன். கொரோனா ஏன் பரவுதுனாக்கா பொதுமக்கள் வந்து யாரும் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. மாஸ்க் போடுறது கிடையாது. அதிகம் வந்து நெருக்கு மார்க்கெட்டு அந்த இடத்துல வந்து நெருக்கு கூட்டம் அதிகமாக இருப்பதால் தான் கொரோனா வந்து பரவுது. வீட்டில் யாரும் இருக்கிறது கிடையாது. கவர்மெண்ட் சொல்கிறது யாரும் கேட்கறது கிடையாது. இதனால தான் கொரோனா வந்து அதிகம் பரவுறது. காரணமே பொதுமக்கள் ஒத்துழைச்சாங்கன்னா கொரோனா வந்து தவிர்க்கலாம். பொதுமக்களை நாங்கள் வந்து வீட்டிலேருந்து யாரும் வெளியே வரக்கூடாது. ஆக்சுவலி இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னு நம்ம மாஸ்க் எடுக்கிறோன்னா பொதுமக்கள் வந்து அவேர்னஸ் கொடுக்குறோம். வீட்டுக்கு போய் மாஸ்க் கொடுத்து மாஸ்க் போடுங்க. தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட மு க ஸ்டாலின் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரண நிதியாக 4000 ரூபாயை வழங்கும் திட்டத்திற்கு முதல் கையெழுத்திட்டார். இந்த மாதமே 2000 ரூபாய் வழங்குவதற்கும் உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் 2,07,00,000 ரேஷன் அட்டைதாரர்கள் பயனடைவர். அதேபோல உள்ளூர் பேருந்துகளில் சாதாரண கட்டண பேருந்துகளில் மகளிருக்கு இலவச கட்டண அறிவிப்பு, ஆவின் பால் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு உள்ளிட்ட திட்டங்களுக்கும் பொதுமக்களின் புகார்களுக்கு 100 நாட்களில் தீர்வு காண்பதற்கும் ஒரு தனித்துறையை உருவாக்கும் கோப்பிலும் முதல்வர் மு க ஸ்டாலின் கையெழுத்திட்டார். சென்னை அம்பத்தூர் ரெட்டில் சாலை பாரதி நகர் பகுதியில் பிக்பாஸ் என்ற பெயரில் செயல்பட்டு வரும் பிரியாணி கடையில் கரும்புகை வெளியேறி தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். விபத்தில் கடைக்குள் இருந்த ஏசி இயந்திரம், பிரிட்ஜ் உட்பட சுமார் 7,00,000 மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. மேலும் விபத்து குறித்து அம்பத்தூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வார சந்தையில் ஆடு மாடுகள் மற்றும் கடைகள் அனைத்தும் திறக்கப்பட்டு பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது. இதனால் வெளியூர் உள்ளூர் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் சமூக இடைவெளி இன்றியும் முகக்கவசம் இன்றியும் குவிந்ததால் கொரோனா பரவும் அபாயம் உள்ளது. இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகம் முன்னறிவிப்பு இல்லாமல் சந்தைகளை இயக்கியதால் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனா்.